நமக்கு தெரிய வருது அது அந்த அங்கே போய் போன பிறகு எல்லாம் இதாகிடுது அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னு போங்க வாங்க தான் பேசுவாங்க ஏதாவது நீங்கள் எனக்கு புரியல அண்ணன்லாம் நல்லா தானே செஞ்சுருக்காங்க நான் அண்ணன் கூட இருந்து வேலை செய்கிறேனே அண்ணா அப்படின்னு நான் சொல்கிறேன் அண்ணா தான் சொல்லுவேன் அண்ணா நான் வேலை செய்கிறேன் ஒரு ஐயாயிரம் இளைஞர்கள் ஐயாயிரம் இளைஞர்களை திரட்டி ஒரு ஒரு போராட்டம் அது மாதிரி செஞ்சால் ஐயாயிரம் பேருக்குமா சிறையிருக்கு தமிழ்நாட்டில் அது புரிய வருது அப்போ நான் சொன்னேன் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பயணம் தலைவரை பார்க்குறது இது வந்துட்டோம் சரி இங்கே நின்றுவோம் அப்படின்ட்டு எங்கள் அண்ணகிட்ட சொல்கிறேன் அண்ணன் இங்கேயே அவர் பெருசாக அதை இது பண்ணிக்க முகத்தில் காட்டிக்க மாட்டாருங்க இங்கேருந்து என்ன செய்ய போறியல் அப்படின்னு கேட்குறாரு வந்து செய்கிறதுக்கு அண்ணையை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் அங்கே போய் செய்கிறத செய்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை உங்களுக்கு தெரிய வந்துரும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் வந்து இறங்குனே தெரிய வந்துருச்சு நம்பி இதை செய்யலை காலம் கையளிச்சிருச்சு வரலாறு வழி நடத்திட்டு போகுது அது மாதிரி இது நமக்கு இப்போ அப்போ இப்போ இப்போ ஒரு எழுபது எண்பது வயது பெரியவங்கள்லாம் நீ பேசின பிறகுதாண்டா நான் யாருனே எனக்கு தெரியுதுன்றதுதான் தெரியவே வருது அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்ம பின்னடைஞ்சிருக்கிறோங்கிறது பாருங்கள் அப்போ அந்த அப்படி சூழலில் தான் இது இறங்கிட்டேன் அந்த இதில் என்ன ஆயிடுச்சுன்னா தேர்தல் நேரத்தில் தன்னுடைய வலிமையை காட்டி பேரம் பேசுது சீட்டு பேரம் பேசுது தத்துவாங்க எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அதில் நாங்களே ஐம்பது பேர் இருப்போம் நாங்கள் நமக்கானவர்கள் இல்லை நமக்கான அரசியலாகவும் இல்லை அரசியல் அதிகாரமற்ற அடிமையாக நம்ம இருக்கிறோம் அப்போ நமக்கு நம்ம வந்து நம்ம உணவை நம்ம எடுத்து உண்பது போல் நம்ம மூச்சு காற்றை நாமளே சுவாசிப்பது போல் இதில் வந்து இந்த நிலத்தில் ஏற்படுத்தின தாக்கத்தை வந்து எந்த ஒரு அரசியல் இயக்கமும் ஏற்படுத்தியிருக்காது அது ஒரு தலைமுறை வந்து நீண்ட காலமாக பார்த்து வெறுத்து விர்த்து என்னடா செய்கிறதுன்னு இருந்த அந்த தலைமுறை வந்து அப்படி குவிய தொடங்கிருச்சு அது தொடர்ந்து போயிட்டுருக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு உள்ளே போகிறதுக்கு ஒரு ஒரு இலங்கையில் சிங்கப்பூர்லேருந்து போகலாமா இல்லை மும்பையிலேருந்து இருந்து போயிட்டு போயிட்டுருக்கும்போது வேண்டாம் நாளைக்கு திரும்ப வாங்கன்னு வருது ஜெகதீஷன் ஒரு தம்பி இருக்கான்ல எங்கூட பார்த்துருப்பீங்க அவன் நான் தான் என்னை அனுப்பிவிட வர்றான் திரும்பி வாங்கன்னு நான் இங்கேயே பயணம் சொல்லிட்டேன் பயணம் வந்து எல்லாேருக்கும் தெரியல சொல்லலை அண்ணன் காசியானந்தன் அவர்கள் ஐயா நடுமாறனா அண்ணன் குலத்துருமணி மூணு பேர் அங்கே போய் அங்கே போனோன்னா அவன் துணி ஏற்றுமதி இறக்குமதி கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் அவன் அங்கே அங்கே இருக்கிறவனுக்கு தெரியுது என்னை நல்லா கேட்டு கேட்டு பார்த்தா நான் பதில சமாளிச்சுட்டே இருந்தேன் போ அப்படின்னு அனுப்பிட்டான் நுழைவு அனுமதி கொடுக்குறவ பெண்ணை வந்து இந்த பக்கம் ஒரு ஆண் நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே என்னை மூஞ்சியும் பார்க்கல அப்போ தான் தெரியுது ஏ பெண்ணுக்கிட்ட போ இது பண்ணி குத்தி அவன் பார்த்துக்கிட்டே குத்தி கொடுத்துட்டான் எங்கள் அண்ணனுக்கு ஒரு கடிகாரம் இது ரெண்டும் எடுத்து வச்சிருக்குது தபால் அஞ்சலை பெட்டி இருக்கும் அஞ்சல் பெட்டி அந்த பெட்டிக்கிட்ட போய் நிற்கணும் அந்த பெட்டி கிட்ட போய் நிற்கணும்